நாட்டுக்கு ஓடி வந்தான். உன் தந்தை அவனுக்கு அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதம்மா. பாலிலே விஷம் கலந்து இந்நாட்டு மன்னர் உன் தந்தையை கொண்டு விட்டு பழி உண்மையத ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே ஓட்டை கொடுத்திருக்கிறான். யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி, உனக்கு இப்பேற்பட்ட நிலைமை, இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம். அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய பத்து இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில என் புழு நெண்டுமோ, அவன் என்ன உடம்பு என்ன சொன்ன ராமு? நான் மெட்டது நான் மாச்சிய நான் போற பஸ் கவுனுமா? ஆளை பார்த்தா ஒரு பேச்சு, ஆளை பார்க்கல ஒரு பேச்சு பேசுகிறேன். சொல்ல மாட்டேன். நான் போகும்போது வழி மறைத்து நாய் சுடக்கூல வாய் விட்டுச்சு, அதுக்கு சூடு தாங்க முடியல. அடப்பாவி, அந்த பாவிதான் ஆட்டு இளவரசி என்று பாராமல் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகின்றார். அந்த பாவிதான் மனசாட்சியே இல்லாத இப்பேற்பட்ட செயலை செய்கிறான். அவன் ஏன் ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியடா? அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாடுகிற தடி மாடு. அட பாவி, பாவி, நான் தலை ஆட்டி அடுக்கறேன், எனக்கு நரம்பு நிக்கல, நான் தலை ஆட்டி அடுக்கறேன். நானே தலை ஆட்டலன்னு வச்சுக்கோ, வெளியே வந்து சூத்தை அட்டிச்சு போடுவான். அம்மா, பாழும் பிரம்மதேவன் யாரையா? தோ வந்துட்ட மாமா. பாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கம்மா. உந்தன் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டதம்மா. பஞ்சி மெத்தையிலே படுத்து உறங்கக்கூடிய நீ அரவம் காட்டி சென்று கல்லிலும் முள்ளிலும் நடக்க வேண்டிய வயதாம்மா இது. அம்மா, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். மாபெரும் சபையிலே அமைச்சரையிலே கேலி செய்தது உன்னை பழி வாங்குவதற்காக. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதர் குல மாணிக்கங்களே, ஒரு பெண்ணின் நிலைமையை பாருங்கள். தாம் பெற்ற மகளுக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்றார் உங்கள் மனம் இருந்தாதா? உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா. பாவம், பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்கன்னா பைனான்ஸ் வாங்கிக்கணுமா? பைனான்ஸுக்காரன் கூட பொம்பளையை நம்பி தான் கொடுக்குறான். ஆம்பளைய நம்பி எந்த கம்மியாக்கி கொடுக்கலாம் சொல்லு. இந்த கோட்டலுக்கு கையெழுத்து போட்டு வரம்பாரு, அதைத்தான் கண்டோம் நாங்க, வேற எதை கண்டோம்? பணம் இல்லைன்னு கவலைப்படாத என் புண்ணிய விதிங்களே.
உங்க காதல முக்கலக்கத்தை கைக்கு எடுத்து போடுங்க. அழகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் ஊரு உள்ள அனுப்புறோம். நீங்க மூட்டினா மூட்டுக்கோங்க, இல்ல அது மொய்வே போனா மொய்வே. என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டுமா? ஒரு நாட்டு இளவரசி என்று பாராமல் என் கருத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அந்த படுபாவிகளும். எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, கையெடுத்து கும்பிட்டினார் மெல்ல உயிர் வருச்சிவாச்சிவா நெஞ்சு பதறுதம்மா
அப்பா
இறைவா, இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது. தங்கா,
இந்த மண்ணில் தான் நாம் வாழ்வதற்கு இடம் கிடையாது. நீ எங்கு சென்றாயோ அந்த பின்னிலாவது நாம் அண்ணன் தங்கையாக வாழலாம். நீ எங்கு சென்றாயோ அங்கு இந்த அண்ணன் வர என்னை அன்போடு ஏற்றுக்கொள் தங்க. காப்பாற்றிக்கிட்டே அம்மா போகாதீங்க.